ஃப்ரீ கார்லாம் கொடுப்பீங்களா இருக்கு? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் திடீர்னு வந்து எனக்கு ஃப்ரீ கார் கொடுப்பீங்களா, ஃப்ரீ கார் எனக்கு வேணும்னு போட்டிருக்காங்க. அப்படின்னு இல்லைங்க, அது ஆக்சுவலாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒன் இயருக்கு மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, அதனால நம்ம ஒரு ரெண்டு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு யாரோ ஒரு லக்கி வின்னருக்கு ஒரு ஃப்ரீ கார் கொடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நம்ம எஸ்கே கார்ஸ் கரூர்ன்ற இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே கார்ஸ் கரூர்ன்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ ரெண்டு ஃபாலோ பண்ணியிருந்தால் நவம்பர் 30ஆம் தேதி இன்ஸ்டாகிராமில் லைவ் வீடியோவில் அந்த லக்கி வின்னர் யாருன்றதை நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணிடலாம். ப்ரோ அவங்களுக்கு ஃப்ரீ கார் கிவ்அவே கொடுத்துடலாம். ஃப்ரீ கார் கொடுத்துடலாம். ஆமாம், ஒரு கார் ஃப்ரீ கார் கொடுத்துடலாம். செம்மங்க பார்த்தீங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கார் கரு இன்ஸ்டா பேஜ், எஸ்கே கார் கர்ஸ் யூடியூப்ங்க. நீங்கள் ஃபண்டில் நான் ஃபஸ்ட் ஃபை பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து கொடுங்க சொன்னால் கொடுக்க மாட்டேங்கிறேன் ப்ரோ. அதை பார்த்துட மாட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கார்ஸோடைய யூடியூப் சேனலில் அந்த இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹாய் மக்களே, வணக்கம். நல்லா இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரூர் லஞ்சு எஸ்கே கார்ஸ் வந்துருக்கேன். எஸ்கே கார்ஸ் எப்போ போல உங்களுக்கான தரமான கார்ஸ் பின்னாடி பாருங்க, பல்க் அனுப்பி படிச்சிருக்காரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா என் ஏற்கனவே சொல்லியிருந்தாருங்க, 7-seater, 8-seater பக்கம் போட்டு கலக்க போகிறாங்க. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். ப்ரோ நான் நல்லா இருக்கேன், நீங்கள்? சூப்பராக ப்ரோ. எஸ்கே கார்ஸோட சிறப்பம் சொல்லியிருக்கேன், அப்படி உங்கள் பேர் சொல்லி அனுப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் கார்த்திக். நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே கார்ஸ் கரூர். நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 kilometer டிஸ்டன்ஸுங்க. ஆத்தூர் பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ ஆத்தூர் பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும். அந்த பங்குக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. நீங்கள் மேப்பில் எப்படி சொல்ல, பைக் காரோ பஸ்லேயோ வர மாதிரி, காரோ இல்லை பைக்லேயோ வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எஸ்கே கார்ஸ் கரூர்னு சொல்லிட்டு மேப்பில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துருங்க. நீங்கள் லொக்கேஷன் யூஸ் பண்ணி வந்துக்கலாம். ஹெச்பி பெட்ரோல் பங்க் நேர் ஆப்போசிட் அமைஞ்சிருக்குங்க. அப்போ போல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 7-seater, 8-seater இந்த வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்கோங்க. அதே மாதிரி லோ எப்படி சொல்ல, லோ டவுன் பேமெண்ட் வெஹிக்கிள்ஸு, வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா லோன் பண்ணுற மாதிரி வெஹிக்கிள்ஸும் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, எக்கனாமிக் பட்ஜெட்டும் ஒரு 5-6 lakh பட்ஜெட்டு, 3-4 lakh பட்ஜெட்டில் எல்லா மாதிரி செக்மெண்ட்லேயும் வண்டி கொண்டு வந்துருக்கும் ப்ரோ. ஓகே, கம்ப்ளீட் லோ பட்ஜெட் கிடையாது. மற்றபடி ஃபண்டிங் லோன் ஆகிற மாதிரி வண்டிங்க எல்லாமே வண்டிங்களே இருக்குது ப்ரோ. ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா நம்மகிட்ட 1-2 வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ரேட்டோட 5 lakh rupees வரைக்கும் எக்ஸ்ட்ரா லோன் பண்ணுற மாதிரி கூட வாங்கிக்கலாம். ஆமாம், 3 lakh, 5 lakh, 2 lakh இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லோன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது போக இது எல்லாமே வந்து நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா மார்க்கெட் ரேட்டிங் இருக்குன்னா நம்மளோட ரேட் இங்கே கம்மியாக கொடுக்குறனால தான் அவ்வளோ பண்ண முடியுதுன்றது ஓப்பனாக சொல்ல முடியுது. அதே மாதிரி நம்ம எப்பவும் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் புக்கிங் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வெளியூர்லேருந்து பார்த்துக்கிற கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட எர்டிகா வேணும் அப்படின்னா எர்டிகா இருக்க வண்டி நான் ஃபுல்லாக லைவில் காட்டிடுவேன், வீடியோ காலில் காட்டி வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம். ஸோ அந்த ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே லோன் ப்ராசஸும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவங்க டோர் ஸ்டெப்புக்கு ஆள் அமைச்சு விட்டுலாம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி ஆப்ஷனும் பண்ணி கொடுப்போம். எஸ்கே கார் சிறப்பம்ஸ் நான் சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா லோ டவுன் பேமெண்ட்டுங்க, சிங்கிள் டே லோன் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஆன்லைனே டெலிவரி பண்ணுவாங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா எஸ்கே கார்ஸில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செம்மையான ட்ரீட் உங்களுக்கு இருக்குங்க. ஏகப்பட்ட காசு பார்க்க போகிறோம், வாங்க டேரக்ட் வீட்டுக்குள்ளே போகலாம். ப்ரோ எஸ்கே கார்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாப் என்னங்க ப்ரோ, நம்மக்கிட்ட அதிகமாக என்கொயரி வர வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 7-seater வண்டிங்க. ஸோ இன்றைக்கி 7-seater ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 4-5 வண்டிங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 3 driver இருக்குது ப்ரோ. 3 driver ஃபுல் லோன் ஆப்ஷன் ஆகக்கூடிய வண்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு வண்டியாக டீட்டெயில் பார்த்துடலாம் ப்ரோ. சூப்பர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 மாடல் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரோ. உங்கள் லோக்கல் நம்பரு, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 60,000 kilometer ஓடி இருக்குது ப்ரோ. 60,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கையில் இருக்குது. அது போக இந்த வண்டியோட பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ப்ரோ. உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே நீட்டாக போட்டிருப்பாங்க ப்ரோ. அதாவது டோர் வைசரு,
டோர் வைசரு, ஓவர் மிரரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சன் கண்ட்ரோல் ஃபிலிம், ஆஃப்டர் மார்க்கெட் கேரியரு எல்லாமே போட்டிருக்காங்க. டயரும் புதுசு, பேட்டரியும் புதுசு, வித் பில்லு வாரண்டியோட இருக்கு ப்ரோ. பாடியிலாம் பக்கா குவாலிட்டி இருக்கும் போது இன்டீரியர் பார்த்துலங்க ப்ரோ. பாடியிலாம் சூப்பராக இருக்கும், இன்டீரியரும் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. இன்டீரியருமே பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழே நூடுல்ஸ் மேட்டு, ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. அது போக மியூசிக் சிஸ்டமும் பார்த்தீங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ப்ரோ. வண்டி எடுத்தால் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு ரூபா கூட செலவு கிடையாது ப்ரோ. எடுத்தால் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம் இந்த வண்டியில். அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெரிய போட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லெதர் சீட் கவர் வேணால் போடலாம். சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆனால் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணும்னா லெதர் போடலாம். மற்றபடி இந்த வண்டி எடுத்து நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. எடுத்து ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம் ப்ரோ. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 658,000 தான் ப்ரோ கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 10,000 டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெனால்ட் ட்ரைபர் 2020 மாடல், 21 ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோ. இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பர், TN85 குண்டத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9585 ஃபேன்சி நம்பர், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னு சொன்னால் இந்த வண்டியோட கிலோமீட்டர் சொல்லலாம் ப்ரோ. வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 19,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸில் இருக்குது ப்ரோ. இந்த வண்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே உங்களுக்கு ஒரு 80-90% கண்டிஷனில் இருக்கும். அது போக இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக அலாய் வீல் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க ப்ரோ. காமிச்சிருக்கேன், ஆஃப்டர் மார்க்கெட் அலாய் வீல் போட்டிருப்பாங்க. வண்டி அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எடுத்து காமிக்கும். அது போக ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் வந்துடும் ப்ரோ. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும், அலாய் வீல் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது போக இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எப்படி சொல்ல ஒரிஜினல் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க இன்னும் அந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கூட கிளிக்கில் பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த சீட் லிவரில் மேலே அப்பல்ஸ் எல்லாமே எதுவுமே, அதாவது புது வண்டி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டி தாராளமாக புது வண்டி ரேட்லேருந்து ஒரு 2,00,000-3,00,000 தள்ளியே எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி கண்டிஷன் ப்ரோ. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 5,98,000 தான் ப்ரோ கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு 10,000 டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் 10 யூரோ 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ப்ரோ லாஸ்ட் டைம் வந்து இதே கலரில் இன்னொரு டிரைவர் ஒன்று போட்டிருந்தோம், சரியான என்கொயரி அந்த கலருக்காகவே. ஏன்னா இந்த கலரு எப்படி சொல்கிறது, ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா 2019 மாடல் ப்ரோ, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ப்ரோ ஓடி இருக்குது. இந்த வண்டிலையும் பாடி லைன் ஆகட்டும், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எந்த வேலையும் கிடையாது ப்ரோ. எடுத்த ஆசிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே ஓட்டலாம். இதுவும் RXL வேரியண்ட் தான். ஸோ டயர் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்போலாம் உங்களுக்கு நாலுமே வண்டிலேயே வந்த டயரே தான் இருக்குது. டயர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60-70% கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. மூணு டிரைவருமே பாடி லைன், இந்த டெய்ல் லைட் மட்டும் உடஞ்சிருக்கு. இதுவுமே ஆர்டர் போட்டாச்சு ப்ரோ, வந்துருச்சு. இதுவுமே மாற்றி கொடுத்துடலாம். ஓகேங்க. இந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு லேட்டஸ்ட் மாடல் 7 சீட்டர் ஒரு 5-6 ரூபா பட்ஜெட்டில் வேணும்னா டிரைவர் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் ப்ரோ. அது லோன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கிடைக்கக்கூடிய வண்டி. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஃபுல் மேட்டு கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. ஆப்ஷன் சைஸ் உங்களுக்கு 2 ஏர்பேக் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும், எல்லாமே வந்துடும். இந்த வண்டிலையும் பாருங்கள் அந்த லிவர்லாம் கூட இன்னும் கிளிக்கவே இல்லை, பிளாஸ்டிக் பேப்பர்லாம். ஏன்னா இது வெறும் 20,000 தான் ஓடி இருக்கு. 20,000 தான் ஓடி இருக்குது. இதுவுமே ஃபுல்லாக ஷோரூம் சர்வீஸ் தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. ப்ரோ இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 5,98,000 தான் ப்ரோ கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கு ஆலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு 28,000 டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. மேக்ஸிமம் 10 யூரோ 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் 3 ட்ரைவருக்கு மூணுமே எவ்வளோங்கோ? உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குது, அட்மோஸ்ட் 100% உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா மூணுமே 0 டவுன் பேமெண்ட்லேயும் பண்ணலாம். அது போக உங்கள் சொந்த வீடு பேஸ் பண்ணி நம்ம என்ஐபி ப்ரொஃபைல் அதாவது நான் இன்கம் ப்ரொஃபைலில் கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு 20-25 ரூபா அந்த ரேஞ்ச் கட்டுற மாதிரி வரும் ப்ரோ. சூப்பர். மார்க்கெட்டில் 7 சீட்டுன்னு வச்சுங்களேன், 10 பேருமே இப்படி கண்ணை பார்த்துட்டு கேட்குற வண்டி கூட எர்டிகா தான் வேணும் பாருங்க. ஸோ அவங்களுக்காகவே எர்டிகா சூப்பரான ஒரு கண்டிஷனில் வெறும் 40,000 கிலோமீட்டர் ஒன்று ஜெட்டக்ஸை வண்டி தான் ப்ரோ கொண்டு வந்திருக்கோம், டாப் மாடலு. ஸோ ஜெட்டக்ஸை ப்ளஸ் ஹைப்ரிட் வேரியண்ட் ப்ரோ. 2020 மாடல், ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன் ப்ரோ. இது பார்க்க எப்படி சொல்லுது, உங்களுக்கு ஓல்டு ஷேப்பும் நியூ ஷேப்பும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி கொஞ்சம் நல்லா கிளாஸியாக இருக்கும், அழகாக இருக்குது. டிசைனே வண்டி நான் வாட்டர் வாஷ் கூட பண்ணல ப்ரோ, வண்டி இப்போ தான் வந்துச்சு. ஸோ இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ப்ரோ ஓடி இருக்குது. 40,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். 1-2 இடத்துல மட்டும் மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இந்த மாதிரி இதுவுமே பாலிஷ் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளியராகி வந்துடும் ப்ரோ. டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டயருமே வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு 60-70% கண்டிஷனில் இருக்குது. மெக்கானிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாது ப்ரோ. எடுத்து ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம்.
ப்ரோ இது வந்து ஜெட்எக்ஸ் ஐ ப்ளஸ் ஹைப்ரிட் வேரியன்ட் ப்ரோ. இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ப்ரோ. கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், அதுக்கப்புறம் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் வந்துடுங்க, ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், அதுபோக பட்டன் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த வுடன் ஃபினிஷ் இன்டீரியர்ஸ், இது டோர்லேயுமே, ஆமாம் டோர்லேயுமே வந்துடும். இது லுக் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து காமிக்கும். அது போக சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் லெதர்லேயே போட்டிருக்காங்க. ஏசி பக்கம் ஏசி எல்லாமே ஓகே கண்டிஷன் ப்ரோ. அப்பல்சர் எல்லாமே நல்லா செவன் சீட் ரொம்ப அப்புறம் செவன் சீட் வண்டி எங்களுக்கு கீழே பாருங்கள் கீழே காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 70 மேட் முதக்கொண்டு எல்லாமே போட்டிருக்காங்க, நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆ இல்லை வண்டி ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணால் போதும், வாட்டர் வாஷ் பண்ணி ரஃபிங் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா வண்டி சும்மா தக தக தகவல் இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்குற ரேட்டு மார்க்கெட்லேயே இந்த பெஸ்ட் ரேட்டு ப்ரோ. மார்க்கெட் ரேட்டில் நீங்கள் ஓப்பனாக சொல்கிறேன் 10 லட்சரூபாயா அது கேட்பாங்க. ஏன்னா புதுசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.5 லட்சரூபா வருது ப்ரோ. நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 9,48,000 ரூபா தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு 28,000 ரூபா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் டைம் 5-7 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேஃப்டி ரேட்டிங்க்கு பேர் போன வண்டி, 4-ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கின வண்டி ப்ரோ. டாடா டியாகோ 2018 மாடல் எக்ஸ்எம் வேரியன்ட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேன்சி நம்பர் 6575, ரெட் கலரு, நம்ம ஆஃபீஸோட ஃபேவரேட் கலரு. கண்டிப்பாங்க வண்டி வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பாடி லைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒன்று ரெண்டு இடத்துல மைனர் ஸ்க்ராச் டென்ட் இருக்குது, மற்றபடி வண்டியில் குறைன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அண்டர் பாக்ஸாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனு, ஸ்டியரிங் பாக்ஸு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் ப்ரோ ஓடி இருக்குது. 60,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டியரிங், 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். அது போக மியூசிக் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆஃப்டர் மார்க்கெட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. அது போக சீட் கவர்லாம் பாருங்கண்ணா எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் போட்டிருக்காங்கன்றது இருக்கும். சூப்பராக நல்ல ஒரு டைமண்ட் கட் பேட்டர்னில் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ப்ரோ. வண்டி எடுத்தாலும் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம், 1 ரூபா கூட செலவு கிடையாது. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. மாடலும் 2018, எல்லாமே ப்ளஸ் தான் இந்த வண்டியில். இந்த வண்டியில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வண்டிக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒரு 4.5 லட்சரூபாயாவது கேட்பாங்க. நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 3,98,000 ரூபா தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு 18,000 ரூபா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் 10 ரூபா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்டு குவிட், 2018 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தா வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ப்ரோ ஓடி இருக்குது. வெறும் 20,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் ப்ரோ, ஏசி, பவர் கம்பெனி மியூசிக் சிஸ்டம், பவர் ஸ்டியரிங் எல்லாமே வந்துடும். பாடி லைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் ப்ரோ. பெருசாக டென்டோ, ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது, வண்டி தெளிவாக இருக்கும். 20,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு அப்படின்றனால டயரும் பார்த்திங்க அப்படின்னா 4 டயருமே கம்பெனி டயர்லேயே இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70% கண்டிஷன்லேயே இருக்கும் ப்ரோ. வண்டி எடுத்தாலும் ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு வேலையும் பார்க்க தேவையில்ல. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். அது போக சீட் கவர், ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நீட்டாக இருக்கும். ஆ எல்லாமே நீட்டாக இருக்கும். அப்பல் சைடு முதற்கொண்டு எல்லாமே நீட்டாக க்ளீனாக இருக்கும் ப்ரோ. வண்டி எடுத்தால் பெட்ரோல் அடித்தோமா வண்டி ஓட்டணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாடலும் லேட்டஸ்ட் மாடலு, சிங்கிள் ஓனரு, லோ மைலேஜ் எல்லாமே ப்ளஸ் தான். அந்த வண்டியில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த வண்டிக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 3.75 லட்சரூபாய்க்கு மேலே தான் வண்டி விலை கேட்பாங்க. நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 3,43,000 ரூபா தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு ஒரு 18,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வண்டி மாசன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இருங்கப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் போட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வண்டி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டி ரேட்டோட 5 லட்சரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி தர முடியும். 5 லட்சமா ப்ரோ? நம்ம மார்க்கெட் ரேட் இங்கே இருக்குன்னா நம்ம சொல்கிற ரேட்டு இவ்வளோ தான் சொல்ல போகிறோம். அதுக்காக வண்டியில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னு நினச்சிக்க வேணாம். வண்டி பார்த்திங்க அப்படின்னா ரீசனபிளான ரேட்டில் கொடுக்குறோம். யாராக இருந்தாலும் நீங்கள் டீசல் ஆட்டோமேட்டிக் தேர்றவங்களாக இருந்தால் இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2019 மாடல் GTX ப்ரோ, டாப் எண்ட் மாடல், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு, டீசல் கார், டிசைனே செம்மையாக இருக்கும். யா சிங்கிள் ஓனர், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. வண்டியோட இருக்க வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4 டயருமே புது டயர் ப்ரோ. உங்களுக்கு சைடில் இந்த இது கூட கிளீனில் வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பாடி லைனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இடத்துல சின்ன டென்ட் இருக்குது, மைனர் டென்ட் இருக்குது, மற்றபடி மேஜராக சொல்லணுன்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதுபோக இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வந்துடும் ப்ரோ. எலக்ட்ரிக் ஓவர்வி மிரர்ஸ், 4 டோர் பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங், அதுக்கப்புறம் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, க்ரூஸ் கண்ட்ரோலு,
ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்டெயின்மெண்ட் போஸ் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக சீட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் டோன் ப்ரீமியம் லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும் ப்ரோ. இது வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் ப்ரோ. ஸோ வென்டிலேட்டர் சீட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆமாம் ஹோல்ஸ் இருக்குல்ல அப்படியே ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும், அந்த ஃபீலிங்கும் நல்லாயிருக்கும். அது போக சீட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ப்ரோ. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த ஆடி பிஎம்டபிள்யூவில் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும், ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். அது போக சி மேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 மேட் எல்லாமே ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. ஜிடி லைன் ப்ரோ, டாப் இன் மாடல், ஃபுல் டாப் இன் மாடல். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டீசல் வண்டியாக இருந்தாலும் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கரெக்டாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இன்ஜின் தான் ப்ரோ. ஏன்னா ஆப்வியஸாக நிறைய பேருக்கு தெரியும் கியா அப்படினாலும் அது ஹுண்டாய் பிராண்டோட வண்டி தான் அப்படின்றது. ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சிட்டி லிமிட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 to 16, 17 வரைக்குமே கிடைக்கும். லாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 18 to 20 வரைக்கும் கிடைக்கும் ப்ரோ. ஸோ நல்ல மைலேஜ் ப்ரோ, நல்ல மைலேஜ். வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜராக எந்த ஒரு ஆக்சிடென்டல் டேமேஜோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. வண்டி தெள்ள தெளிவாக இருக்குது. ஸோ ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுமே நம்ம கையிலேயே இருக்குது. நீங்கள் 1, 2, 3 மெக்கானிக்கு கூப்பிட்டு வந்தால் கூட தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட ரேட்டு காலரை தூக்கி விட்டு சொல்கிறேன், எங்கள் மார்க்கெட்டில் 14.5 லட்சரூபாய்க்கு மேலே தான் போட்டிருப்பாங்க. மினிமம் குறைச்சி குறைச்சி வச்சாலும் 12 லட்சரூபாய்க்கு மேலே தான் வண்டி. நம்ம எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 9,98,000 தான் ப்ரோ கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா நான் வண்டி ரேட்டை விட 5 லட்சரூபா வரைக்கும் மேலே எக்ஸ்ட்ரா லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. சூப்பர்மா, 5 லட்சரூபா சாலிடாக நீங்கள் எக்ஸ்ட்ரா லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வண்டியோட புது வண்டி ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 24.5 லட்சரூபா கிட்ட வருது ப்ரோ. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமன்ற மாதிரி தான். அதாவது மேனுவலோட பெர்ஃபார்மன்ஸும் ஆட்டோமேட்டிக்கோட கம்ஃபர்ட்டும் இருக்க மாதிரி ஒரு வண்டி தான் ஐஎம்டி கியர் பாக்ஸு. ஸோ ஐஎம்டி உண்டா இல்லை ஐஎம்டி கியர் பாக்ஸு டர்போ பெட்ரோல் ப்ரோ. சூப்பர்மா, அதாவது பெட்ரோல் காரில் டர்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ பிக்கப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2020 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. அதுவும் TN32 நம்பர் ப்ரோ, விழுப்புரம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில். பாடி லைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது ப்ரோ. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லே இன்னும் அந்த புது வண்டியோட ஸ்மெல் அப்படியே இருக்கும் ப்ரோ, செம்மையாக இருக்கும் ப்ரோ. ம், சூப்பராக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ப்ரோ. கம்பெனியோட ஒய் ஃபிட்டிங். சீட் கவர்லாம் பாருங்கள், சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா ஒரு லெதர் சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ப்ரோ. இந்த வண்டியை எடுத்தால் நீங்கள் ஆசிடிஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம். கவர் இங்கே பாருங்கள், மேனுவல் கியர் பாக்ஸு, ஆனால் பெடல் கிடையாது, கிளட்ச் கிடையாது, ரெண்டே பெடல் தான், ஆக்சலரேட்டர் பிரேக்கு, அவ்வளோதான். ஸோ இது இண்டிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கியர் டவுன் இண்டிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு அதில் பீப்னு சவுண்டு கேட்கும். ஸோ நீங்கள் கியர் டவுன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வண்டி வந்து எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் மாதிரியே தான், உங்களுக்கு வண்டி வந்து ஆஃப் ஆகாது. வண்டியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இக்னிஷன் ஆஃப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வண்டி ஆஃப் ஆகும், இல்லைனா வண்டி ஆஃப் ஆகாது. பாடி லைன்லாம் சூப்பராக தெளிவாக இருக்கும் ப்ரோ. இந்த வண்டிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள், 7.5 லட்சரூபாய்க்கு மேலே தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 668,000 தான் ப்ரோ கேட்குறோம். அவாலி 68,000 தான், 668,000 தான் இந்த வண்டி கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கு ஆலோ தமிழ்நாடு நீங்கள் எங்கே வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் 5 to 7 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. சூப்பர், 0 டவுன் பேமெண்ட் ஜீரோ டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. எம்ஜி வந்து போன டைம் போட்டமா ப்ரோ? ப்ரோ இல்லை ப்ரோ, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். போன தடவை இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 ஹைப்ரிட் மேனுவல் வேரியன்ட்டு. ஓகே, ஸோ இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 மாடல், 21 ரெஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர்ஷிப், ஷார்ப் ப்ரோ, ஷார்ப் 1.5 டிசிடி கியர் பாக்ஸு. ஸோ டாப் மாடல் ப்ரோ, செம்மையாக இருக்குது டாப் மாடல். வண்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபைலாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்றைக்கி பெரும்பாலும் வந்து ஒரு 10 லட்சரூபாய்க்கு மேலே அப்படிங்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக செகண்ட்ஸ் ஆப்ஷன் என்ன வண்டி எடுக்கலாம்னு பார்த்தாங்க அப்படின்னா எம்ஜி தான் வந்து ஃபஸ்ட்டு நிற்கும். சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. 2020 மேக்கு, 21 ரெஜிஸ்ட்ரேஷனு, ஷார்ப் 1.5 டிசிடி கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு. வண்டியோட பாடியில் என்ன பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. எடுத்தால் நீங்கள் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் நாங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்கு, ஏபிஎஸ்ஸு, அலாய் வீல்ஸ், ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஏபிஎஸ் இபிடி பிரேக்கிங் சிஸ்டம், அது போக 10-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். இன்ஃபோடெயின்மெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி 360 டிகிரி கேமரா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க் அசிஸ்ட்டு. இங்கே பாருங்கள் சீட்டும் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துடும். ஆமாம் ப்ரோ, சாரி, ஏர் பேக் வந்து 8 ஏர்பேக் வரும் ப்ரோ இதில். அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேசஞ்சர் 2, டேஷ்போர்டில் 2, 2 சீட்டில் 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டில் 2, பேக் சைடு போஸ்ட்டில் 2.
அதுபோக சன்ரூஃபும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெனாரமிக் சன்ரூஃப் வந்துடும். சன்ரூஃப் வந்துடுங்க. பெனாரமிக் சன்ரூஃப் நல்லா பெரிய லென்த்தாக இருக்கும். இன்னும் நல்லா ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது. சூப்பராக இருக்குமே. இதேமே எவ்வளோ பெரிய வண்டி, அஞ்சு பேருக்கு போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதான் செமையாக இருக்குது. நீங்கள் உள்ளே உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி உட்காந்தாலும் இனிக்காது காலு. அதுக்கு தான் எம்ஜி சூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு ப்ரொஃபைலில் அட்வொகேட்டு, லாயர், அட்வொகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர், லக்ஸரியாக நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க சரி ரொம்பவே லைக் பண்ணி எடுக்கிறாங்க ப்ரோ. எம்ஜிக்கு வர கால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம்ல அந்த வண்டி கூட பார்த்தீங்க அப்படின்னா இதில் சென்னையில் தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க ப்ரோ கஸ்டமர். அந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 67,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் ஒரே ஒரு இடத்துல ஒரு ஸ்க்ராச் இருந்து சொல்லலாம், அந்த ஸ்க்ராச்சை சொல்லலாம் அவ்வளோதான். மற்றபடி டயர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே உங்களுக்கு ஒரு 70-80% கண்டிஷனில் இருக்குது. ஓவரால் லுக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிராண்டாக நல்ல ஒரு ஃபிலிம்ஸியாக இருக்கும் ப்ரோ. நல்லா சீனாக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு ரோட் வியூவில். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 13,98,000 ரூபா தான் ப்ரோ கேட்குறோம். இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேனா செக் பண்ணி பாருங்கள், 16,00,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஷோரூம் சர்வீஸு. வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது, எடுத்த ஹாசிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 3 லட்சரூபா வரைக்கும் என்னால் லோன் வாங்கி தர முடியும் ப்ரோ. சூப்பர். 3 லட்சம் அதிகமாக வாங்கி வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 3 லட்சரூபா வரைக்கும் லோன் வாங்கி தர முடியும். சூப்பர் ப்ரோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகியில் ஒரு ப்ரீமியம் செடானே சொல்லலாம், மாருதி சுசுகி சியாஸ் டெல்டா வேரியன்ட் 2018 மாடல் TN30 சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1-2 நெயில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது ப்ரோ. இது எல்லாமே வந்து பாலிஷ் போட்டு கொடுத்தா போயிடும். ஸோ பாலிஷ் வேணால் போட்டு கொடுத்துடலாம் ப்ரோ. மற்றபடி மேஜராக டென்ட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வண்டி தெளிவாக இருக்குது. இந்த வண்டியில் இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி போட்டிருக்காங்க, எல்பிஜி டேங்கோட் இருக்குது. ஸோ மைலேஜ் எஃபிஷியன்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீட் கவர், ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே, சாரி சீட் கவர் போட்டிருக்காங்க, கட் மேட் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் இல்லை. அதுபோக ஸ்டியரிங் கிரிப்பு, ஏர் பேக் வந்துடும் ப்ரோ, ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், ஸ்டியரிங் பண்ணுற ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். பக்காவாக இருக்கும் ப்ரோ. வண்டி தெளிவாக இருக்கும் ப்ரோ உங்களுக்கு பக்கா. அதுபோக எல்பிஜியும் வந்துடும் ப்ரோ, எல்பிஜி டேங்க் போட்டிருக்காங்க கஸ்டமரு. ஓகே ப்ரோ. ஸோ வண்டி எடுத்தாலும் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம் ப்ரோ, எந்த ஒரு ஒர்க்கும் எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 668,000 ரூபா தான் கேட்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ப்ரைஸ். டீலர் ரேட்னா சொல்லலாம், நீங்கள் மார்க்கெட்டில் 18 CS தேடி பாருங்கள், 7.5 லட்சரூபாய் கம்மி வண்டி எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷோரூம் சர்வீஸோடவே தான் ப்ரோ இருக்குது. 45,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 சர்வீஸ் வெளியே பண்ணியிருக்காங்க. அதுக்கான பில்ஸ் எல்லாமே இருக்குது. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 668,000 ரூபா தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0% டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஸோ நம்ம 0% டவுன் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தரமான ஒரு 7-சீட்டர் வண்டினே சொல்லலாம், மகேந்திரா எக்ஸ்யூவி 500 W8 வேரியண்ட்டு. இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 78,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டீசல் வண்டி சர்வீஸ் ரெக்கார்டோட உங்களுக்கு லோ மைலேஜ் ஒன்று வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. அந்த வண்டி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. அதுபோக இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டயருமே வந்து ஒரு 70-80% கண்டிஷனில் இருக்கும் ப்ரோ. பாடி லைன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 1-2 இடத்துல மட்டும் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, இதுவுமே வந்து பாலிஷ் போட்டால் உங்களுக்கு போயிடும். அதுபோக ரியர் பம்பரு. ஸோ W8 அப்படின்றனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க ப்ரோ, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். ஃபீச்சர் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 ஏர்பேக், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், வாய்ஸ் மெயிலு எல்லாமே வந்துடுங்க. அதுபோக ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும். சீட் கவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் லெதர் சீட் கவர்ஸ் வந்துடும் ப்ரோ, கம்பெனி ஃபிட் இல்லாத சீட் கவர்ஸ் வந்துடும். 8 ஏர்பேக் எல்லாமே வரும். ஸோ வண்டி வந்து ஒரு தரமான ஒரு 8 சீட்டு. மகேந்திராலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேரே வந்து டிராக்டர் கம்பெனி மாதிரி ஓடிட்டே இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இன்ஜின் வந்து இன்ஜின் லைஃப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மகேந்திரா பொறுத்த வரைக்கும். மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்பவே ஃப்ரீயான வண்டி. வண்டி வந்து மெக்கானிக்கல் அஸ்பெக்டில் எந்த ஒரு செலவும் கிடையாது, எடுத்தால் ஆசிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 8,68,000 ரூபா தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு 50,000 ரூபா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் 10 யூரோ 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து இந்த வண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்கிறது ஒரு டீலர் ப்ரைஸ் தான், ஸோ கஸ்டமர் ப்ரைஸே கிடையாது. 2017 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. W10 டாப் இன் மாடல் எக்ஸ்யூவி 500, அதுவும் வித் சன்ரூஃபோட வர டைப்பு. ஸோ டயர்லாம் பாருங்கள், இந்த டயர் வந்து ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் போட்டது. 2 டயருமே புது டயரு, ஃப்ரெஷ்ஷாக குட்யர். ஆமாம், குட்யர் பிராண்டட் டயர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தாராளமாக ஒரு 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வண்டியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பாடி லைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரோ, நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்கும். ஸோ எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. மெக்கானிக்கல் அஸ்பெக்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு W10 டாப் மாடல் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த ஃபுட் ஸ்டெப் லைட்டிங் வந்துடும் ப்ரோ. அது போக எலக்ட்ரிக் சீட்ஸ் வந்துடும், எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேர் பேக் வரும். அடிஷ்னலாக இதில் வந்து பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ப்ரோ. பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், ஆமாம் அங்கே இருக்கும் டேஷ்போர்டில் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெட்லி காம்பினேஷன் ப்ரோ. 8-seater ஆட்டோமேட்டிக் வண்டி எஸ்யூவி டைப்பில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து 5-seater செல்டாஸு, அடுத்து வந்து XUV500 2017 மாடலு. வண்டி மெக்கானிக்கல் அஸ்பெக்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெளிவாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 1,68,000 தான் ப்ரோ கேட்குறோம். நம்ம 2 months முன்னாடி இதே மாடலு 12.98 கொடுத்தோம். அந்த வண்டி ஓடி இருந்த கிலோமீட்டர் வெறும் லோ மைலேஜ். இது வந்து நார்மலாக 160 ஓடி இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் ஆனஸ்ட்டாக 1 ரூபா கூட வேலை கிடையாது. அந்த மேஜர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 1,68,000 தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா வண்டி ரேட்டை விட 1,00,000 வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா லோன் வாங்கிக்கலாம் ப்ரோ. இது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட் டஸ்டர் 2017 டீசல் வண்டி ப்ரோ. இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்னா இந்த வண்டியோட கிலோமீட்டர் தான் சொல்லலாம். வெறும் 36,000 கிலோமீட்டர் தான் ப்ரோ ஓடி இருக்கு. வெறும் 36,000? அதாவது டஸ்டர் டெரானோ அப்படின்னாவே சும்மா புளி புளி புளின்னு புளிஞ்சு எடுத்துருவாங்க. ஏன்னா எந்த வண்டி எடுத்தாலும் 1.5 kilometer 2 lakh kilometer அசால்ட்டாக ஓடும். ஏன்னா வண்டியோட இன்ஜின் லைஃப் வந்து 4 வரைக்கும் ஓடும். நல்லா அதாவது ஷீல்ட் இன்ஜினே நல்லா ஓடும். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி ரொம்பவே வந்து லைட் யூசேஜ் தான். ஓகே மேம். வெறும் 36,000 kilometer தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. 2017 RX-S ப்ரோ, டாப் எண்ட் மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. பாடி லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பேனலுமோ ரீபெயிண்ட்டோ ரீவோக்கோ அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. இன்டீரியர் பார்த்தலாம் ப்ரோ. ஆ, இன்டீரியர் பார்த்தலாம் ப்ரோ. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து 2 airbag வந்துடும் ப்ரோ. மியூசிக் சிஸ்டம் வந்து டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஃபுல் மேட்டு கட் மேட்டு. ஆ, அந்த புது வண்டிக்கான ஸ்மெல் அப்படியே இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் சீரியஸாக சொல்கிறேங்க. நம்ம ரேட்டு 5-10 நீங்கள் சேர்த்தியே கொடுத்தாலும் இந்த கிலோமீட்டர்லலாம் கம்பெனி சர்வீஸோட வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. டஸ்டர் கலர்லேருந்து எல்லாமே செம்மையாக இருக்குது. எல்லாமே செம்மையாக இருக்குது. வண்டியும் செம்மையாக இருக்கும், ரேட்டும் தரமாக இருக்கும். ரேட்டும் பார்த்துடலாம். வண்டி பாடியிலேருந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி டயர் தான் ப்ரோ இருக்குது. எம்ஆர்எஃப் எவ்வளோ பட்டன் இருக்குது பாருங்கள், ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது. சாக்லேட் கலரில் இருக்குமா அப்புறம் டஸ்டருக்கு ஃபேமஸ் கலர் இதுதான் ப்ரோ. அதாவது இந்த வண்டிக்கு மட்டும்தான் ஆட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய சாலைகளுக்கான ஒரு பிரத்யேக வண்டின்னு கொடுப்பாங்க. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இது வந்து 85 PS அப்படின்றனால உங்களுக்கு மைலேஜும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு 22-24 வரைக்குமே கிடைக்கும் அப்படின்னா அது டஸ்டர் மட்டும்தான் சொல்ல முடியும். டஸ்டர் ப்ளஸ் எக்கோஸ்போர்ட் இது ரெண்டுமே கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 6,88,000 தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் 0% down payment லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. எந்த ஊர் நம்பரு? நம்ம லோக்கல் நம்பர் எங்கள் லோக்கல் நம்பர் உங்கள் ஊர் தான். 2020 மாடல் நியூ ஷேப் வெர்னா. ரோடு வியூவில் வேறு லெவலில் இருக்கும். வெர்னாக்கு வெர்னா வெரியன்ஸ்னு ஒரு ஃபேன் கிளப்பே இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க வண்டி. 2020 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 56,000 kilometer ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் ஒன்றும் இல்லை, 4 tyres புது டயரு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் போட்டுச்சு. இங்கே பாருங்கள் அந்த முள்ளெல்லாம் கூட எனக்கு இல்லை. இந்த டயர் எல்லாமே பில்லோடவே இருக்குது ப்ரோ. நாலுமே வந்து பிராண்டட் டயர், குட்டியா டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. பாடி லைன்லாம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூல் ஏர் பேக்கு, அதுக்கப்புறம் மியூசிக் சிஸ்டம் வந்து டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க ப்ரோ. ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, மீட்ரு பார்த்துருங்க, மீட்ரு காமிச்சிருங்க. 56,000 kilometer ஓடி இருக்கு. 56,000 ஓடி. ஆமாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியாது. அவ்வளோ தெளிவாக இருக்கும் வண்டி. சூப்பர்ப்பா. மெக்கானிக்கல் அஸ்பெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் எந்த ஒரு குறையுமே கிடையாது ப்ரோ. எடுத்தால் ஆசிடிஸ் கண்டிஷன் அப்படியே ஓட்டலாம். நல்ல ஒரு ப்ரீமியமான கார் ப்ரோ வெர்னா பொறுத்த வரைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம் ப்ரோ. நீங்கள் மார்க்கெட்டில் 8.5 lakh கம்மி வண்டி எங்கேயுமே எடுக்க முடியாது. நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 7,68,000 தான் ப்ரோ கேட்குறோம். இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 1,00,000 வரைக்கும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. 1,00,000 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். 1,00,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. மீண்டும் ஒரு வேறுனா
மீண்டும் ஒரு வேணா சூப்பரான கண்டிஷனில் இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரு வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி சில்வர் கலரில் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல இந்த மைனர் டென்ட் ஒன்று இருக்கும். மற்றபடி வண்டி வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷனில் இருக்குது. 2015 மாடல் எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டியூல் ஏர் பேக் வந்துருங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டன் ஸ்டார்ட்டு, கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல், கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி எல்லாமே வந்துருங்க. ஆல்மோஸ்ட் டாப் மாடல் தான் வச்சுக்கோங்க. எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். அந்த லோ மைலேஜ் அப்படின்றதுனால இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கூட அந்த லோ மைலேஜ் உண்டானதுக்கான அறிகுறி நிறையா இடத்துல பார்க்கலாம். வண்டி டயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டயருமே வந்து கம்பெனிலே வந்த டயர் தான் இருக்குது. 4 டயருமே வந்து ஒரு 60% கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. லோ மைலேஜ் நிறைய வண்டி இருக்குமா டைமா ப்ரோ? இல்லை, எப்போவுமே நம்ம வந்து லோ மைலேஜ் நிறையா இருக்கும் ப்ரோ. ஓகே, லோ மைலேஜும் இருக்கும், லோ டவுன் பேமெண்ட்டும் இருக்கும். ஓகே, அதான் சொல்லணும். எல்லாமே வந்து ஆனால் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸோடவே இருக்கும் வண்டிங்க உங்களுக்கு. இந்த வண்டி 2015 மாடல், லோ மைலேஜ் வண்டி, டாப் மாடலு, பட்டன் ஷாட்டோட ஒரு டைப்பு. நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். 6 லட்சரூபாய்க்கு கம்மி வண்டி கிடைக்காது. நம்ம எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 5,28,000 தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா 28,000 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா டவுன் பேமெண்ட்டே இல்லாமல் கூட பண்ணலாம். 0 டவுன் பேமெண்ட்லேயும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 10 யூரோ 4 to 5 வருஷம் வரைக்கும் பண்ணலாம், அவங்கவுங்க ப்ரொஃபைலை பொறுத்து. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா அமேஸ் 2018 மாடலு, ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன் ப்ரோ. இந்த ஷேப் வந்து நிறைய பேத்துக்கு ரொம்பவே தேடுவாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது நம்ம இந்த ஓல்டு ஷேப்புக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சார் கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க, க்ளீனாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஃபிலிம்ஸியாக இருக்கும், ரொம்ப சீனாக இருக்கும் வண்டி. அதே மாதிரி வண்டியோட பாடி லைன் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே நீட்டாக இருக்குது. பெருசாக டென்டோ ஸ்க்ராச்சோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2018 மாடல், செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இருக்க கிலோமீட்டர் இதுவும் லோ மைலேஜ் தான் ப்ரோ, வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்டீரியர் பார்த்துடலாம் ப்ரோ. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 2 ஏர்பேக் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ப்ரோ. அது போக சீட் கவர், ஃபுல் மேட்டு, கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டியை எடுத்திங்கன்னா நீங்கள் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். யூஷுவல் டைலாக் தான், எந்த வேலையும் கிடையாது. எடுத்தால் பெட்ரோலை போட்டோமா வண்டி ஓட்டணுமான்ற மாதிரி இருக்கும். வண்டி ஆன் பண்ணிங்கனாலும் வண்டி ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 5,58,000 தான் ப்ரோ கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரோ. ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெனால்டு கைகர். அதாவது நீங்கள் ஒரு 4-5 வண்டி நிப்பாட்டி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லுக்கு வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கைகர் வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் மன்ஸ் வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 2022 மாடல், அதுவும் TN 59 நம்பருங்க, லோக்கல் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டியோட பாடி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 இடத்துல மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, மற்றபடி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டயருமே வந்து ஒரு 90% கண்டிஷனில் இருக்குது ப்ரோ. அது போக இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ்னால் சிஎன்ஜி போட்டிருக்காங்க ப்ரோ. நான் பர்சனலாக நானே இந்த வண்டி வந்து ஒரு 250 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன், லிட்டருக்கு வந்து எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 26 கிடச்சிது ப்ரோ. 26 கிடச்சி? ஆமாம், ஒரு லிட்டர் சிஎன்ஜி. இந்த ஆப்போசிட்டில் இந்த பங்க் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஃபுல் பண்ணேன். 645 ரூபாய்க்கு ஃபில் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 230 கிலோமீட்டர் கிட்ட ஓடிச்சு ப்ரோ. அது போக ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 4 ஏர்பேக் வந்துடும் ப்ரோ, பட்டன் ஸ்டார்ட் வந்துடும், அலாய்ஸ் வந்துடும், டச் செட்டே வந்துடும். சீட் கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் சீட்டில் மட்டும் லைட்டாக மேல் டேமேஜ் இருக்குது, மற்றபடி சீட் கவரையும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது. வண்டி எடுத்தாலும் ஆசிட்டிஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம். சிஎன்ஜி என்டாஸ்மெண்ட்டுமே பண்ணியிருக்காங்க ப்ரோ. வெறும் 63,000 கிலோமீட்டர், ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. 2022 மாடல் கிகர், நீங்கள் எதில் வேணால் செக் பண்ணுங்கள். ஸ்பின்னி, காஸ்ட் 24, ஓஎல்எக்ஸ், 10 வீடியோ எதில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மினிமமாக ஒரு 7.5 லட்சரூபா 7.5 லட்சரூபாய் கம்மி வண்டியை நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம எஸ்கே காஸில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 688,000 ரூபா தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா வண்டி ரேட்டை விட 1 லட்சரூபா எக்ஸ்ட்ரா லோன் பண்ணிக்கலாம் ப்ரோ. 1 லட்சரூபா வாங்கலாம். ஆமாம், 0 டவுன் பேமெண்ட்லேயும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி தர முடியும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான கார் தேடிட்டுருக்க ஆளாக இருந்தால் அவங்க தயவு செஞ்சு இந்த வண்டியை வந்து எடுத்துங்க. வண்டி சும்மா பேய் மாதிரி போவோங்க, பிச்சுட்டு போவோம். 2022 மாடல், சிங்கிள் ஓனரு, 1.5 லிட்டர் பெட்ரோல், டிஎஸ்டி கியர் பாக்ஸோடு வர வண்டிங்க, டர்போ பெட்ரோலு. வண்டி வந்து சத்தியமாக சொல்கிறேன், சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வந்து நம்ம லாஸ்ட் டைம் கோட் பண்ணதை விட கிட்டத்தட்ட 1.5 லட்சரூபா கம்மியாக சொல்கிறோம் ப்ரோ. 1.5 லட்சரூபா கம்மியாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே கஸ்டமர்கிட்ட பார்கெயின் பண்ணி, ஏன்னா ஏரன்சியில் அவரு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு ரீசனபிளான ரேட்டுன்றதை விட நம்ம போன தடவை சொன்னது ரீசனபிளான ரேட்டு, இந்த தடவை சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக அது டீலர் ப்ரைஸு.
நீங்கள் வண்டி எடுத்தால் கூட ஒரு 50,000 ரூபாய் வந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் நீங்களே ஏர்ன் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ரேட்டு தான் சொல்ல போகிறோம். 2022 மாடல் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் டியூல் லெதர் பேட்டர்னில் சீட் கவர்ஸ் எல்லாமே வந்துடும். டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமு, பட்டன் ஸ்டார்ட்டு, ஸ்டியரிங் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். சன்ரூஃப் முதற்கொண்டு வந்துடும் ப்ரோ. நீட்டாக இருக்கும் ப்ரோ. ஆமாம், நீங்கள் அதாவது நம்ம சொல்லுவோம்ல அது ஒயிட் கலர் ஜாமு, ஒரு நல்ல ப்ரொஃபைலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்கள்லாம் ரொம்பவே வந்து லைக் பண்ணி எடுப்பாங்க. அதேமாதிரி குளோபல் என்கேப்பில் 5-ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் ப்ரோ. பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரோ. அது போக செராமிக் கோட்டிங்லாம் கூட போட்டிருக்காங்க. வண்டி எடுத்தால் 1 ரூபா கூட செலவு கிடையாது. எடுத்தால் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அப்படியே ரன் பண்ணலாம். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 60,000 கிலோமீட்டர் என்ன இருக்குது. 60,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்ம கையிலே இருக்குது. நீங்கள் எங்கேயும் அலையெல்லாம் வேணாம். நேரில் வண்டி எடுக்கணும் முடிவு பண்ணிங்கன்னா நேராக எஸ்கே காசு வாங்க, வந்து ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி புக் பண்ணிக்கலாம் ப்ரோ. அதுபோக இந்த வண்டியோட இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டி இன்ஜின் வாரண்டி இருக்குது ப்ரோ. இன்னும் 2 இயர்ஸ் கம்பெனி வாரண்டிலே இருக்குது. சூப்பர்மா. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 14,98,000 ரூபா தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா வண்டி ரேட்டை விட 3,00,000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி தரலாம் ப்ரோ. 3,00,000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி தரலாம். இது எல்லாமே உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கணுங்க. என்கிட்ட இருக்கிற வண்டி எல்லாம் ரேட்டு கம்மியாக தான் நான் கோட் பண்ணியிருக்கேன், கம்மியான ப்ரைஸ் தான் நான் கொடுக்குறேன். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு, எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இங்கே நிற்கிற வண்டியில் ஒரு 10 வண்டி நான் சொல்கிறேன்னா அந்த 10 வண்டியில் 8-9 வண்டி லோ டவுன் பேமெண்ட், அதாவது 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ண முடியுங்க. 1-2 வண்டி மட்டும்தான் நீங்கள் ஒரு 50,000-30,000 கட்டுற மாதிரி வரும். மேபி அதுவும் வந்து வருஷத்தை பொறுத்து. இந்த வண்டிலாம் தாராளமாக நான் வண்டி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா 3,00,000 ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தர முடியும். இந்த வண்டியோட புது வண்டி ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,00,000 ரூபாய் கிட்ட வருது ப்ரோ. சூப்பர். ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹுண்டாயில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹேட்ச்பேக் காரு. 2017 சிங்கிள் ஓனர் ப்ரோ. டாக்டர் யூஸ் பண்ண வெஹிக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாடி லைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரோ. பெருசாக உங்களுக்கு மேஜர் டென்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மைனர் ஸ்க்ராச்சஸ் மட்டும் 1-2 இடத்துல இருக்குது. வண்டி வந்து 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் ப்ரோ. இந்த இன்ஜின் வந்து சீரியஸாக சொல்கிறேன், அது வேறு லெவலில் இருக்கும். வண்டி ஆன் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும் ப்ரோ ஸ்டாண்டர்டாக. அது போக சோனி மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனிலே போடுற ஒரிஜினல் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே இருக்குது ப்ரோ. இது மெக்கானிக்கல் அஸ்பெக்டில் வண்டி சூப்பராக இருக்குது. 100. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசில் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வெறும் 4,08,000 ரூபா தான் ப்ரோ கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கு அப்படின்னா இந்த வண்டிக்கும் வெறும் 28,000 ரூபா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் 10 யூரோ 4-5 வருஷம் வரைக்கும் அவங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி லோன் பண்ணிக்கலாங்க ப்ரோ. ஓகே ஓகே. மக்கள் வீடியோட முறையை சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வந்து ரொம்ப தெரிக்கி விட்டுருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எம்ஜிங்க பார்த்தீங்கன்னா 3 ட்ரைபர் இருக்குது, ட்ரிகர் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்பட போட்டு தாக்கியிருக்காரு. ஸோ 7 சீட்டர் 8 சீட்டர் ஏப்பட காசு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0 டவுன் பேமெண்ட்டில் ஏப்பட காசு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 லட்சரூபா 3 லட்சரூபா 1 லட்சரூபா காருக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோன் வேணும். அதே லோ மைலேஜ் யூஸ் வைக்கிறீங்க அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு 50,000 கிலோமீட்டருக்குள்ளே ஒன்ற மாதிரி வண்டி வேணும் அப்படின்னா எக்கச்சக்கமாக ஒரு 10-15 வண்டிக்கு மேலே இருக்குது. நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கேட்லாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக போட்டிருப்போம். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்க, ஒரு காருக்காக வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க, இல்லை ஏதோ ஒரு வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கேட்லாகில் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டிங்க ஏதாவது இருக்கா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிவாங்க. ஓகே மக்களே, ஃபோன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கிளம்புவாங்க. உங்களுக்கான கார்ஸ் எப்போ சொல்ல மாதிரி எஸ்கே காசில் வெயிட் பண்ணுறது. ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மின்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் ப்ரோ.